ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா இன்றைக்கி வந்து உதவி பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா அப்படின்னு வந்து சொல்லணும். ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து இப்போ செமிஃபைனலுக்கு வந்து போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து குழப்பமான ஒரு சூழல் வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் வந்து ஆஸ்திரேலியா விமென்ஸ் அணி வந்து நியூசிலாந்து அணியை வந்து படுதோல்வி அடைய வச்சுருக்காங்க. இது இந்தியாவுக்கு வந்து ஃபேவராக வந்து மாறியிருக்கு. இப்போதைக்கு வந்து மகளிருக்கான T20 உலகக்கோப்பை போட்டி வந்து போயிட்டுருக்கு. இந்தியா வந்து குரூப் ஏல வந்திருக்காங்க. இந்த குரூப் ஏல பார்த்திங்கன்னா இந்தியா கூட வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா வந்திருக்காங்க. இந்தியா வந்து நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக வந்து முதல் கேமில் வந்து தோத்தாங்க. பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ரெண்டாவது கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்தியா பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேபிளில் வந்து நாலாவது இடத்துல தான் வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து இந்த அணிகள் வந்திருக்காங்க. நம்ம பிரிவில் வந்து எல்லாருமே ரெண்டு கேம்ஸில் வந்து ஆடிட்டாங்க. ரெண்டில் ரெண்டுமே தோத்தது வந்து ஸ்ரீலங்கா, ரெண்டில் ரெண்டுமே ஜெயித்தது வந்து ஆஸ்திரேலியா. நியூசிலாந்து, பாகிஸ்தான், இந்தியா இந்த மூணு டீமும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கேம் விளாடி ஒரு கேமில் ஜெயிச்சிருக்காங்க. இதில் வந்து ரன் ரேட்டை பயங்கரமாக கூட வச்சுருக்கிறது வந்து பாகிஸ்தான் தான். அவங்க வந்து +0.5 வந்திருக்காங்க. நியூசிலாந்து வந்து -0.05 இருக்காங்க. இந்தியா -1.2 வந்திருக்காங்க. இப்போ இந்தியா வந்து ரன் ரேட் வந்து ப்ளஸில் வந்து உயர்த்தியே ஆகணும். அந்த மாதிரி சூழலில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின போட்டியில் ஆஸ்திரேலியா வந்து 60 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக ஜெயிச்சிருப்பாங்க. இந்த கேமில் ஃபஸ்ட் ஆன் ஆஸ்திரேலிய அணியில் பார்த்திங்கன்னா அலிசா ஹீலி, பீத் மூனே, எலிசா பெர்ரி இந்த மாதிரி வந்து அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் மூணு பேருமே பார்த்திங்கன்னா 26 ரன், 40 ரன், 30 ரன் இந்த மாதிரி அதிகமான ரன்களை வந்து சேர்த்து கொடுத்துட்டு வந்து போயிட்டாங்க. பட் அடுத்து வந்த பிளேயர்ஸ் யாருமே வந்து பெருசாக சரியாக ஆடலைன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் 20 ஓவருக்கு 148 ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ மகளிர் அணி 148 அப்படிங்கிறதெல்லாம் நல்ல ஒரு ஸ்கோர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்த அண்ணன் நியூசிலாந்து அணியில் பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணலை. அமிலியா கேர் மட்டும் 29 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. மற்ற பிளேயர்ஸ் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணாத காரணத்தினால 19.2 ஓவரில் வெறும் 88 தான் வந்து அடிச்சிருப்பாங்க. நியூசிலாந்து வந்து இப்போ வந்து கொஞ்சம் ரன் ரேட்டை வந்து அவங்க வந்து கூட வைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த இடத்துல அவங்க 88 அடித்த இடத்துல ஒரு 100, 120, 130 அடிச்சிருந்தாங்கன்னா கூட ரன் ரேட் வந்து அவங்களுக்கு வந்து மைனஸில் வந்திருக்காது. ஆனால் வந்து வெறும் 88 அடித்து 60 ரன்கள் வித்தியாசத்தில் அவங்க தோற்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருந்த நியூசிலாந்து இப்போ வந்து மைனஸ்க்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த கேமில் ஆஸ்திரேலியா வந்து தோத்துருந்தாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அப்படின்னு பார்க்குறப்ப ஆஸ்திரேலியா தான் வந்து நமக்கு வந்து டஃப் கொடுப்பாங்க. ஒருவேளை ஆஸ்திரேலியா தோத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து அடுத்து இந்தியா கூட ஒரு மேட்ச் இருக்குது, அதிலலாம் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து டஃப் கொடுத்து வந்து ஆடுவாங்க. இப்போ இந்தியா வந்து உள்ளே போகணும் அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்ரீலங்கா கூட வந்து மோத போகிறாங்க. ஸ்ரீலங்கா கூட கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஆஸ்திரேலியா கூட கொஞ்சம் டஃப் வந்து இருக்கும். அப்போ ஆஸ்திரேலியா கூடயும் ஜெயிச்சிட்டோம், ரெண்டு கேம்லேயும் ஜெயிச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து செமிஃபைனல் வந்து போயிடலாம். ஒருவேளை ஆஸ்திரேலியா கூட நம்ம வந்து தோற்றா கூட நல்ல ரன் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்தியா வந்து அடுத்து செமிக்கு போவதற்கான வாய்ப்பு வந்து நல்லா இருக்குது. இருந்தாலும் வந்து ரெண்டு அணிகளை மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ரெண்டு முதல் அணி வந்து ஆஸ்திரேலியா கண்டிப்பாக போயிடுவாங்க. ஏன்னா ரன் ரேட்டு +2 வச்சுருக்காங்க. 4 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. இன்னும் ரெண்டு கேமில் ஒரு கேமில் ஜெயித்தாலே 6 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. ஈஸியாக உள்ளே போயிடுவாங்க. அப்போ அந்த ரெண்டாவது இடத்துக்கு தான் நியூசிலாந்தா, பாகிஸ்தானா, இந்தியாவா அப்படிங்கிற போட்டி வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து நியூசிலாந்து தோற்று ரன் ரேட்டில் அடி வாங்கினது இந்தியாவுக்கு ஓரளவுக்கு வந்து ஃபேவராக வந்து மாறியிருக்கு. நன்றி.